எதற்காகவும் இயேசுவை விட மாட்டேன், இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவேன். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்கள். என்னை உம்முடைய வசனத்தினால் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. என்னை உம்முடைய வசனத்தினால் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு பூமியில 8 பேர் மாத்திரம் இருந்தார்கள். வேறே ஜனங்கள் இல்லை. பேழையில் இருந்த மிருகங்கள், பறவைகள் இவைகள் தவிர, நோவா, நோவாவின் மனைவி, அவருடைய 3 மகன்கள், 3 மருமக்கமார், மொத்தம் 8 பேர் இருந்தார்கள். அவர்களை பார்த்து தேவன் 9ஆம் அதிகாரத்தில் சில ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகம் பூமி முழுவதிலும் யாருமே இல்லை, மனுஷரே இல்லை. இந்த 8 பேருக்கு தான் சொந்தம் பூமி. அப்படி ஆகிவிட்டது. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொன்னார். அதுதான் இப்பொழுது நாம் வாசிக்க போகிற வசனம். இப்பொழுது நோவா இல்லை, நோவாவின் 3 குமாரர் இல்லை, 3 மருமக்கமார் இல்லை, அவர்களில் இருந்து தோன்றின சந்ததி காலகாலமாக இல்லை. இப்பொழுது நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் உயிரோடு இருக்கிறது. தேவனுடைய வசனம் உயிரோடு இருக்கிறது. இந்த வசனத்தை இப்பொழுது அனுபவிக்கிற நாமும் உயிரோடு இருக்கிறோம். இந்த வேதம் ஜீவன் உள்ளவர்களுக்கு, செத்து போனவர்களுக்கு அல்ல. இந்த வேதம் ஜீவன் உள்ளவர்களுக்கு. நாம் எல்லாரும் சரீரத்தில் உயிரோடு இருக்கிறோம். ஆகவே இந்த வசனம் நமக்கு. மறித்து போனவர்களுக்கு பைபிள் கிடையாது. பரலோகத்துக்கு போயிட்டவங்களுக்கு, அங்க ஆண்டவரிடம் போனவங்களுக்கு கிடையாது. பூமியிலே முடிஞ்சு போயிடும். ஆகவே சரீரத்தில் வாழ்கிற எனக்கு கர்த்தர் சொன்னது என்று எண்ணி இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி நான் கேட்டுக் கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை வாசிப்போம். நீங்கள் பழகி பெருகி பூமியை திரளாய் வர்த்தித்து உறுதியாகுங்கள் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், விருத்தியாகுங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், விருத்தி ஆகுங்கள். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை விருத்தி ஆகுங்கள். எல்லாரும் உட்காருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில குறிப்புகள் இந்த இது இது வந்து உங்களுக்கு அப்படியே உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த வசனம். இது பைபிளில் இருக்கிற வார்த்தை தான். அந்த வார்த்தையை ஆண்டவர் என்னிடம் கொடுத்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இது வேதத்தில் எழுதப்பட்டதாக இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து வருகிற நேரடி வார்த்தை, ரேமா என்று சொல்லுவார்கள். தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு, அப்படி இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதற்கு தேவன் தம்முடைய வாயிலிருந்து நமக்கு சொல்கிற வார்த்தை விருத்தியாகுங்கள் என்று சொல்றார். அப்படி இந்த மாதிரி விருத்தி ஆகிற ஒரு தேவனுடைய வல்லமை நம்மில் கிரியை செய்ய வேண்டும். Be fruitful. Bring forth abundantly in the earth and multiply therein. பூமியில நீங்க மல்டிப்ளை ஆகுங்கள், பெருகுங்கள் அப்படி சொல்லியிருக்கிறார். அந்த நாட்களில் தேவன் சொன்னது ஜனத்தொகை பெருக்கத்துக்காக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜனம் பெருகினால் எல்லாமே பெருக வேண்டும், பெருக வேண்டும். தானியம் பெருக வேண்டும் இல்லையா, மற்ற வசதிகள் பெருக வேண்டும், வீடுகள் பெருக வேண்டும், அறிவு பெருக வேண்டும், ஞானம் பெருக வேண்டும்,
எல்லாமே பெருக வேண்டும். ஆகவே அதாவது விருத்தியாக வேண்டும், விருத்தியாக வேண்டும். அதுதான் இங்க சொல்லியிருக்கிற முக்கியமான காரியம். அதுல முதல் ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, இந்த விருத்தியாகிற ஒன்று, ரெண்டாவது, ரெண்டு, நான்காவது இல்லையா, நாலு எட்டாகிறது, எட்டு பதினாறு ஆகிறது, அப்படியே விருத்தி ஆகி கொண்டே போக வேணும். ஒன்று ஒன்றாகவே இருக்கக்கூடாது, எட்டு பேர் எட்டு பேராகவே இருக்கக்கூடாது, எட்டு பேர் பல கோடியாக மாற வேண்டும். இதற்கு சொல்லப்பட்டது விருத்தியாகுங்கள் என்ற அந்த வார்த்தை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இது ரொம்ப முக்கியமான ஆண்டவருடைய வசனம் என்பதை நீங்கள் நினைக்க வேணும். யாருமே இருக்கிற அந்த அளவிலே இருக்கக்கூடாது, அதிலிருந்து விருத்தி ஆக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அது எனக்காக விருத்தியாகிறதா இருக்கலாம், பிறருக்காக நான் விருத்தியாகிறதாக அது இருக்கலாம், என் குடும்பத்துக்காக விருத்தியாகிறதா இருக்கலாம். இப்படி நான் விருத்தி ஆக ஆக தேவனுடைய ஆசீர்வாதம் என்னில் நிறைவேறுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நான் விருத்தியாக. யாத்திராகமம் 23 அதிகாரம் 30 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை, சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். இப்ப இந்த வசனத்தில் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும், அப்படியானால் அதற்கு முந்தியுள்ள வாக்கியங்களை நாம் வாசித்தால்தான் நமக்கு இந்த வசனத்தின் பொருள் நமக்கு புரியும். யாத்திராகமம் 23 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் பாருங்க, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன், நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன், உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரை, கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன், தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவைகளை ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்திவிடாமல் துரத்துவேன். ஆனால் ஒரேடியா ஒரே நாளில் என்ன செய்திட மாட்டேன், ஒரே வருஷத்தில் எல்லாத்தையும் செய்திட மாட்டேன். எனக்கு நீ சுதந்திரிக்க அல்லது நீ விருத்தி அடைய நீ எந்த அளவுக்கு விருத்தி அடைகிறியோ அந்த அளவுக்கு தீமைகள் குறையும், அந்த அளவுக்கு சத்துருக்கள் குறைவார்கள், அந்த அளவுக்கு தீய சக்திகள் குறையும். நீ விருத்தி அடைவதில்தான் அது இருக்கிறது. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும், உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார், மலடு உங்களில் இருப்பதில்லை, அற்ப ஆயுசில் மாண்டு போகிறவர்கள் இருக்க மாட்டார்கள், பூரண ஆயுசு நான் கொடுப்பேன். இப்படியெல்லாம் நான் செய்வேன். அதை தொடர்ந்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் நான் அவர்களை, தீமைகளை, சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாய்
நான் அவர்களை அகற்றி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதில் கவனியுங்கள், எந்த ஒரு நன்மையுமே முழுவதும் ஒரே நாளில் நமக்கு வந்து சேர்வதில்லை. நீங்கள் அதை கவனிக்க வேணும். எப்பொழுது என்னில் நான் விருத்தி அடைய தொடங்குகிறேனோ அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். நான் என்றைக்கு இயேசுவை, இயேசுவையே என் இரட்சகரையே என் ஆண்டவரையே சேவிக்க நான் தீர்மானித்தேனோ அன்று நான் விருத்தி அடைய ஆரம்பித்தேன். நான் என்றைக்கு விருத்தி அடைய ஆரம்பித்தேனோ கொஞ்சம் கொஞ்சமாய் தீமைகள் என்னில் குறைய ஆரம்பித்தது. நான் அனுபவித்துக் கொண்டிருந்த 100 மடங்கு துன்பம் நான் கிறிஸ்துவுக்குள் அவருடைய ஆசீர்வாதத்தினால், அவருடைய வழிநடத்துதலினால், அவருடைய போதனையினால், அவரோடு அவரை ஆராதிக்கிறதுனாலே, அவரை சேவிக்கிறதுனாலே நான் கிறிஸ்துவுக்குள் விருத்தி அடைய ஆரம்பித்தேன். இது அப்போ நான் விருத்தி அடையணும். அப்போ கர்த்தரை நான் சேவிக்கணும். ஆண்டவரை சேவிக்கிறது அப்படின்னா என்ன? கர்த்தரை சேவிக்கிறது நானே. யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. அதாவது யோசுவா 24 அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தரையே சேவிக்கிறது, ஆண்டவரை சேவிக்கிறது. கர்த்தரை நான் சேவிக்கிறேன், சர்ச்சுக்கே வரமாட்டேன், கர்த்தரை நான் சேவிக்கிறேன், பைபிளை நான் தொடுறதே கிடையாது, எனக்கு ஆண்டவரை சேவிக்கிறது மட்டும்தான் பிடிக்கும், கர்த்தரை நான் ஜபமே பண்ணுறதில்லை, நான் கர்த்தரை சேவிக்கிறேன், நான் ஜபமே பண்ணுறதில்லை. அது அல்ல கர்த்தரை சேவிக்கிறது. கர்த்தரை சேவிக்கிறது என்றால் அன்பானவர்களே, இதெல்லாம் அடங்கும். ஆண்டவரை துதித்து பாடுவது, ஆண்டவருக்கு சர்வ் பண்ணுவது, சேவை செய்வது, ஜெபம் பண்ணுவது, வேதத்தை தினமும் வாசிப்பது, இதெல்லாம் கர்த்தரை தேடுகிற காரியங்கள். இதெல்லாம் பெருக்கத்துக்கு அறிகுறி. எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, அதனால ஆண்டவரை தேடுறத தொழுகிறத விட்டுட்டேன். இந்த ஏச்சுநாதர் என்ன செய்தார் எனக்கு? நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக தான் போய்கிட்டு இருந்தேன், என்ன செய்தார் கர்த்தர் அப்படி என்று சொல்லி, நான் என்னில் தீமையை நான் நிலைநிறுத்தி கொள்வதல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் நான் விருத்தியாக கர்த்தரை சேவிக்கிறவளாக நான் மாறணும். அப்படி கர்த்தரை நான் சேவிக்க சேவிக்க கர்த்தர் என்னை அதிகமாக ஆசீர்வதித்து என்னை பெருகச் செய்வார். அது ஆண்டவரை சேவிக்கிறது. கர்த்தரை நான் சேவிக்கிறதுனால சர்ச்சுக்கு ஒழுங்காக வர்றேனா, ஆண்டவரை ஆராதிக்கிறேன், அந்த ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஜெபம் பண்ணுறது. இன்னொரு காரியம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 5:10, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 2வது நலகவனியம், 1வது நான் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பேன், தீமை என்னில் குறைந்து கொண்டே வரும். அதை நான் இன்னும் கொஞ்சம் விளக்கணும், அதை நீங்கள் புரியணும். தீமை குறைந்து கொண்டே வரும். டபக்குன்னு எல்லாத்தையும் மாற்றிட்டு எல்லா கஷ்டத்தையும் நீக்கிட்டு தபால்ல கர்த்தர் உடனே வெல்த் கொடுத்துட்டாரு. ரொம்ப இதுவரைக்கும் கஷ்டம், ஆண்டவர் உடனே எல்லா கஷ்டத்தையும் நீக்கி கோடி கோடியாக கொடுத்துட்டாரு. அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். 10 குஷ்டரோகிகள் இயேசுவை தேடி போய் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்துனாங்க ஆண்டவரேன்னு. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, நீங்கள் உங்களை கொண்டு போய் பாஸ்டர் சொர்ணராஜிக்கிட்ட காட்டுங்கன்னு சொன்னார். என்ன எங்கே எழுதியிருக்கு பாஸ்டர்? அன்னைக்கு ஒரு ஆசாரியன் இருந்தார், அங்கே போக சொன்னார். இன்னைக்கு என்ன சொல்லுவார் சென்னையில்? அப்படி தான் சொல்லுவார், ஒரு பாஸ்டர்கிட்ட போங்க, அன்னைக்கு ஆசாரியன் இருந்தால் போய் கேளுங்கன்னாரு. இன்னைக்கு ஆசாரியன்னு சொல்கிறது இல்லையே, பாஸ்டர்னு தானே சொல்கிறோம், அதனால் பாஸ்டர்கிட்ட கொண்டு உன்னை காட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவோம். எங்களை ஊழியத்துக்கு அழைச்சிட்டு அவெல்லாம் உருப்பட மாட்டான், நீ அங்கெல்லாம் போவாதேன்னா சொல்லுவார். சிலர்கிட்ட சொல்கிறாரு, நீ பாஸ்டர்கிட்டலாம் போவாதேன்னு. அது என்னவா எனக்கு புரிய மாட்டேங்க, அது சாத்தான் தான் அப்படி சொல்லுவான்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்க போறாங்க சரின்னு உடனே சரி ஆசாரியர் காட்டினாருன்னு எல்லாம் போனாங்க. போகையில எல்லாம் என்ன செய்தான், சுத்தமாயிட்டான், எல்லாம் சுருங்கின கை தேஞ்ச கையை வரலாம் வளர்ந்துருச்சு. ஆஹா நல்ல ஐட்டம், இனிமே எவனும் நமக்கு தேவையில்லை, நம்ம போவோம் நம்ம வழியான்னு அவ்வளோ பயல்களும் போயிட்டானுவ. ஒருத்த மட்டும் ஒரு ஃபீலிங் வந்துச்சு, நம்ம நாட்டில் நம்மளை யாருமே சேர்க்கலையே, வீட்டில் குஷ்டரோகம் வந்தவொடனே துரத்தி விட்டுட்டாங்க வீட்டை விட்டு, ஊருக்குள்ளே நடமாடாமல் முடியாமல் தனியாக நம்மளை ஊரை விட்டு வெளியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவ்வளோ தீட்டு தீட்டுன்னு நம்ம கேவலமாக சுற்றி அலைஞ்சோம். இந்த இயேசுநாதர் என்ன உடனே குணம், ஊர் காணப்பொழுதில் போய் பாஸ்டருக்கு காட்டினார், நான் போகிறதுக்குள்ள எல்லாம் சுத்தமாயிருச்சேன்னு திரும்ப வந்து அவர் பாதத்தில் விழுந்து அவன் அவருக்கு நன்றி சொன்னான். அப்போ ஆண்டவர் கேட்டார், சுகமானவங்க 10 பேர் இல்லைப்பா, மிச்சம் 9 பேர் எங்கன்னு கேட்டார். 9 பேர் நன்றி கொடுத்துட்டான். ஒரே நாளில் எல்லாம் நடந்தால் இப்படி தான். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக நீ வளர்றியோ அதுக்கு தக்கபடி, நீ எவ்வளவு கர்த்தருக்குள்ளே விருத்தி அடைகிறியோ அதுக்கு தக்கபடி தீமைகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், சத்துருக்கள் குறைவாங்க, சாபங்கள் குறையும், நோய் குறையும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரே நாளாக படக்குன்னு குறையும்னு நினச்சிடாத. இங்கே என்ன சொல்லியிருக்கு, தாவீதை பற்றி சொல்லும்போது தாவீது ஒரே நாளில் விருத்தி அடைந்தான் அப்படி சொல்லலை, என்ன செய்தான் தாவீது, நாளுக்கு நாள், டே பை டே, இயர் பை இயர், ஒவ்வொரு நாளுக்கு நாள். நேற்று ஓரளவு அவர் வளர்ந்தார், விருத்தி அடைஞ்சார், அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் அப்படி அப்படி தான் விருத்தி அடைஞ்சிட்டு வர்றார். இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். யாருமே ஆண்டவர் உடனே டபக்குன்னு அப்படி அள்ளி கொடுத்துருவாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் அதாவது தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார், அதான் அவன் விருத்தி அடைந்ததற்கு காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ரெண்டாவது குறிப்பு, என் தேவன் என்னோடு இருக்கணும் இல்லையா. நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறதுக்கு ஆன வேலைகளை செய்யணும். தாவீது சொல்லுகிறார் 16வது சங்கீதத்தில், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து நோக்குகிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு விசுவாசியாக நான் இருக்கணும். ஆண்டவர் எப்பவும் எனக்கு என்னோட இருக்கணும், பார்த்துக்கணும், அப்பப்போ பார்த்துக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிற கன்ஃபர்மேஷன் எப்பவும் இருக்கணும் உங்களுக்கு. எங்க போனாலும் இருக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்படின்னா நீ விருத்தி அடைவாய், விருத்தி அடை, கர்த்தரை சேவித்தால் நீ விருத்தி அடைவாய். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் உன் கூட இருந்தால் நிச்சயமாய் நீ விருத்தி அடைவாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து ஒரு குறிப்பு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 26 அதிகாரம் 12-13-14 மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன். இது ஈசாக்கு சொல்லப்பட்டது. இப்போ ஈசாக்கு இல்லை, நான் தான் இருக்கிறேன், நீங்கள் தான் இருக்கிறீங்க நமக்கு என்ன. அந்த தேசத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைவிதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அது ரொம்ப முக்கியமானது, ஆசீர்வதித்ததினால், அண்டர்லைன் பண்ணணும் அதை, ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் கண்டான். அடுத்த வசனம், அவன் ஐஸ்வர்யவனாகி ஒரே நாளில் விருத்தி அடைந்தான்ல, வர வர விருத்தி அடைந்தான். 3 வசனம் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்துவார், அப்புறம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இங்க ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தான். மகா பெரியவனானான், அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியால் பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பெலிஸ்தியர்னா யார் தெரியுமா, மாம்சமானவன். பெலிஸ்தியர்னா நம்ம எதிர்த்து போராடுகிறவன், நம்முடைய முன்னேற்றத்தில் விருப்பம் இல்லாதவன். வீட்டுக்குள்ளேயே இருப்பான் பெலிஸ்திய, பக்கத்து வீட்டிலையும் இருப்பான் பெலிஸ்திய, வேலை சலத்திலையும் பெலிஸ்தியன் இருப்பான், நம்மளை சூழவும் பெலிஸ்தியர்கள் இருப்பார்கள்.
இந்த பெலிஸ்தியர் கண்டு பொறாமைப்படுவார்கள். அந்த அளவுக்கு இந்த ஈசாக்கு விருத்தி அடையும்படி செய்தார் உங்களையும் கர்த்தர். இதுல என்ன தேவைனா, கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் தான் ரொம்ப முக்கியமானது. அது மூன்றாவது குறிப்பு நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஆண்டவர் என்னை, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் நான் விருத்தி அடைவேன். கர்த்தர் என்னை, கர்த்தரை நான் சேவித்தால் நான் விருத்தி அடைவேன், கர்த்தர் என்னோடு இருந்தால் நான் விருத்தி அடைவேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் நிச்சயமாய் விருத்தி அடைவேன். நான் அதாவது வர வர அதுக்கு அப்படியே விருத்தி ஆகி கொண்டே போகும். என்கிட்ட இருக்கிற தரித்திரம், என்கிட்ட இருக்கிற கடன் பிரச்சனை, என்கிட்ட இருக்கிற இனி எதிரிகள், எனக்கு விரோதமான வல்லமைகள், என்னுடைய வியாதி, என்னுடைய சாபம், எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் எல்லாமே குறையும், எல்லாம் குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். ஆண்டவர்கிட்ட நான் வந்து என்னை கர்த்தர் ஆசீர்விக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் இப்போ நான் முன்னேற்றத்தில் இருக்கிறேன், விருத்தியாவதில் இருக்கிறேன். விருத்தி அடைவது என்று சொன்னால் அதை மல்டிப்ளை என்று சொல்லி இருக்கிறது இல்லையா, மல்டிப்ளை. விருத்தி என்பது பெருகுவது, மல்டிப்ளை ஆவது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி கர்த்தர் ஆசீர்விப்பார். இது ரொம்ப முக்கியமான, விசுவாசிகளுக்கு தான் இந்த வசனம், விசுவாசிகளுக்கு தான் இந்த வசனம். நான் கர்த்தரை நாம் சேவிக்கிறோம், அதில் எந்த கர்த்தரையே சேவிக்கிறோம், வேறு யாரையும் நம்ம சேவிக்கிறதில்ல. கர்த்தரை சேவிக்கிறதுனா அதில் நான் ஆலயத்துக்கு ஒழுங்காய் போகிறேன், சர்ச்சுக்கு வர்றேன், ஆண்டவரை பாடுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளோடு தினமும் ஜெபிக்கிறேன், நான் தினமும் வேதம் வாசிக்கிறேன், எல்லாம் ஆண்டவருக்குள்ள நான் செய்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நான் விருத்தி அடைவேன், விருத்தி அடைகிறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இல்லை, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனம். ஆண்டவர் விருத்தி ஆகுங்கள் என்று அவர்களுக்கு சொன்ன வசனம். இன்றைக்கு பூமி விருத்தியாகி இருக்கிறது. அது நம்முடைய பர்சனல், நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் இது. விருத்தியாக வேண்டும் என்று தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. அடுத்த வசனம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது எபேசியருக்கு பரிசுத்த பவுல் எழுதியிருப்போம், 4:12 அதில் சொல்லியிருக்கிறது, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது, அதை இப்படி வாசிக்கிறேன், பக்தி விருத்தி அடைவதற்காக. 5 ஊழியத்தை ஆண்டவர் சபையில் வச்சிருக்கிறார், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், போதகன், மெய்ப்பன் என்ற 5 ஊழியங்களை எதுக்கு வச்சிருக்கிறார்னா, பக்தி விருத்தி அடைவதற்காக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பக்தி விருத்தி அடையணும், நல்ல கவனிங்க. நிச்சயமா கர்த்தர் அந்த விருத்தி அடைகிற, என்ன பக்தி விருத்தி எப்படி அடையும், பக்தி விருத்தி எப்படி அடையும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப நாட்களில் நான் பைபிள் வாசிக்கும் போது பைபிளை திறந்து கண்ணை மூடி விரலை எடுத்து ஒரு குத்து குத்தி அந்த வசனத்தை பார்ப்பேன், அதை வாசிட்டு பைபிள் வாசிட்டேன்னு நான் போயிடுவேன். ஆனால் பக்தி, என்னுடைய பக்தி குறைஞ்சதுன்னா நான் என்ன செய்திருப்பேன், அதுக்கப்புறம் பைபிளையே தொட்டிருக்க மாட்டேன் நான். சிலருக்கு பக்தி குறையுது. பக்தி குறையிறதுக்கு என்ன அடையாளம், முன்னெல்லாம் ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்திருந்தவங்க இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை கம்யூனியன் வீக் மட்டும் வர்றது, அதுக்கப்புறம் மற்ற வாரங்கள்லாம் வர்றதில்லை. அதுக்கப்புறம் பைபிள் நல்லா வாசிச்சுருந்தவங்க இப்போ பைபிளை திறந்தாலே தூக்கம் வருது. இதெல்லாம் பக்தி குறையுதுன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணவே பிடிக்கிறது இல்லை. ஜெபம் பண்ண யாரும் ஜெபம் பண்ணாலும் எனக்கு அது சந்தோஷமாக இல்லை. ஆனால் முன்னால் நல்லா ஜெபம் பண்ணுறதெல்லாம் ஆர்வமாக இருந்துச்சு, இப்போ இல்லை. பக்தி குறையுது. பக்தி குறையக்கூடாதுங்க, பக்தி விருத்தி அடையணும். அதுக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறாரு, ஊழியங்களை வச்சிருக்கிறாரு. முன்ன நான் வேத வசனத்தில் ஏதாவது ஒரு வசனத்தை அப்படி தொட்டு நான் வாசிப்பேன், இப்போ அப்படி இல்லை. 3 வாசிக்கிறேன் நான், இப்போ கொஞ்சம் அதிகமாக வாசிக்கிறேன். முன்னெல்லாம் வந்து நான் ஜபம் பண்ணுவேன். என்ன ஜபம்னா, ஆண்டவரே எனக்கு நிறைய வேலை இருக்குது, உமக்கு தான் எல்லாம் தெரியுமே, ஸ்தோத்திரம், ஆமேன் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். இந்த ஜபத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா, ஆத்திரம், தோத்திரம், ஆமேன்.
எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆத்திரம், அதனால உமக்கு தோத்திரம். ஆமேன். முடிஞ்சிச்சு. இப்படித்தான் ஆரம்பத்தில் ஜெபம் இருந்துச்சு. ரொம்ப பேர் இப்படி ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்னு சொல்றது இல்லை, ஆனால் ஜெபம் ஆத்திரம் தோத்திரம் ஆமேனா தான் இருக்குது. என்னென்ன டக்குன்னு முடிக்கணும். சாப்பிட்றதுக்கு கூட 15 நிமிஷம் ஆகும், ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகக்கூடாது. டக்குன்னு முடிக்கணும். அப்படித்தான் இருந்தேன் ஆரம்பத்தில். இப்போ நான் ரொம்ப நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேன். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சு பார்த்தா 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆஹா, ஏய், இவ்வளோ நேரம் போனதே தெரியலையே. பக்தி விருத்தி ஆயிடுச்சு, பக்தி விருத்தி ஆயிடுச்சு. ஆயிருக்கான்னு பாருங்கய்யா, பக்தி விருத்தி ஆயிருக்கா, பக்தி சுருங்கியிருக்கான்னு பாருங்க. பக்தி நிறைய வேலை இருக்கு. இந்த பாஸ்டர் இருக்கு என்ன, ஒரு வேலை கிடையாது. அவருக்கு பக்தி விருத்தி ஆகும், எண்ணமும் ஆகும். நமக்கு எவ்வளோ வேலை இருக்கு, நம்ம என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாலே உனக்கு ஏதோ கிறுக்கு இருக்குன்னு அர்த்தம். விருத்தி விருத்தி ஆகிற வழியில் இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்கோ அந்த பவர் எப்போ உங்கள்கிட்ட வேலை செய்யணும். பக்தி விருத்தி ஆகணும், விருத்தி அடையணும். இங்கே குறைஞ்சிருந்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு நான் வந்து 19 வயசில் எனக்கு ஆரம்பித்த பக்தி இன்னைக்கு வர 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 விருத்தி அடைந்து நான் எவ்வளோ இதுவாக இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவருக்கும் எனக்கும் அது தெரியும் நிச்சயமாக. பக்தி விருத்தி அடையணும். எந்த காரணத்துக்காகவும் நான் என்னுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களில் விட்டுறக்கூடாது. எல்லா ஊழியங்களும் என்னுடைய பக்தியை விருத்தி செய்வதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.